2 hours later. சரி அடுத்த போய் நம்ம எங்க பாக்க போறோம்னா போய் நம்ம போயிட்டு பாலை பொங்க வச்சுட்டு காபி போடுவோம் நம்ம பால் பொங்க காய்ச்சணும் பால் சரி பாலை காய்ச்சிட்டு காபியை போடுவோம் ஓகே பாய் வேலை சொல்லியே கொள்றாங்க பொங்கு 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 பால் பொங்குற வரைக்கும் அப்படியே நின்றுட்டு வேற எந்த வேலையும் பண்ணாம இல்ல அந்த டைம்ல வேற ஏதாவது வேலை பண்ணலாம் வேற ஏதாவது இங்க இருக்கிறதெல்லாம் எடுத்து அடுக்கலாம் கழுவி வச்ச பாத்திரத்தை உப்புடா உப்பா ஆமா மோந்து பார்த்து கண்டுபிடிக்கிற ஐயோ உன்னை நம்பி எல்லாம் காஃபி போட சொல்லக்கூடாது போல இருக்கே மாஸ்டர் கீழே சொன்னா இது தொடக்கணும் நீதான் தொடக்கிற பாத்துக்கோ என்ன உசுரோட வச்சு புதைக்கிறீங்க அதனால என்ன இப்போ எல்லாம் நம்ம அப்பா வாங்கி கொடுத்தது தானே குருட்டு பயல கேவலமா இருக்குல்ல இதில் மாங்கே மோ என்னடா ஃபுட் ரிவ்யூ பண்றவங்க மாதிரி குடிச்சனே ஆஹா ஓஹோங்கற வாயிலே வைக்க முடியல மாங்கே மோ ஆஹா நான் ஒரு காபி மாஸ்டர்ன்றத உணர்கிறேன் வீடியோ எப்படி அத கீழ ஊத்திரற தானே இது உண்மையிலேயே நல்லா இருக்கு வேற லெவல்ல இருக்கு காபி ஓகே நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்ன்றத வாங்க பார்க்கலாம் தேவையான இங்க வீட்ல இருக்கும்போது வந்துட்டு ஆர்டர் பண்ணிடுவோம் இல்ல சனிக்கிழமை மட்டும் தாங்க சும்மா சொல்றாவ ஆக்சுவலா வந்துட்டு சமைக்கலாம் செய்வாவ வாரத்துக்கு ஒரு ஏழு நாள் வாரத்துக்கு ஏழு நாள்ல ஒரு ரெண்டு நாள் சமைச்சிருவாங்க வீக்லி ஒன்ஸ் ஆகுது நம்ம ஸ்டார் பிரியாணி ஆர்டர் பண்ணிடுவோம் ப்ரமோஷனுக்காக எல்லாம் இல்லைங்க ஸோ எங்க ரெண்டு பேருக்கு ஃபேவரட் பிரியாணினா ஸ்டார் பிரியாணி எங்களோட ஃபேவரட் வந்து இந்த பாஸ்மதி பாஸ்மதி கிடையாது சாரி ரம்பா சீரக சம்பா ரைஸ் அவ்வளவு வெரி மாப்பிளைக்கு ஏ ஸ்டார் பிரியாணி வந்தாச்சு நாங்கள் எப்பவுமே வந்துட்டு நம்ம ஃபேமிலிக்கு வந்துட்டு எக்ஸல் தான் மேடமுக்கு வந்துட்டு அதில் எஸ் மிச்சருக்கு எல்லாம் எனக்கு
இன்னொரு விஷயம் என்னன்னா, இட்லி வந்துட்டு சாப்பிடும் போது நம்ம வடிவேல் காமெடி எல்லாம் பார்ப்போம்ல, பழைய காமெடி அந்த படத்தை வந்துட்டு ஃபுல்லா போட்டு பார்ப்பாங்கல்ல. இது வந்துட்டு இந்த எயிட்டிஸ் கிட்டதுனால அவங்களுக்கு அந்த கழுதைக்கு தெரியுமா கற்பூரவாசம், அந்த காலத்து படம்லாம் வந்து கருத்தா இருக்கும், நல்லா இருக்கும் படம் பாக்குறதுக்குலாம். என்ன படத்து தெரியுது, காலம் மாறி போச்சு, காலம் மாறி போச்சு. ஆமா, அப்கோர்ஸ் காலம் மாறி போச்சு, இந்த ஜெனரேஷனா இது, காலம் மாறி போச்சு. போடு போடு பிரியாணியை கொட்டு, பிரியாணியை கொட்டு. சொந்த காசுல வாங்கினது வாங்க, பங்கு போட்டு திங்களா. ஒரு மனுஷன காலஞ்சு எத்தனை வேலமா வாங்குவீங்க, வாரம் ஃபுல்லா வேலை பார்த்துட்டு வீட்டுல ரெஸ்ட் எடுக்கலாம், சனிக்கிழமை உட்காந்தா எவ்வளவு என்ன டே டே எவ்வளவு எனக்கு தெரியும். ஸோ அதாங்க, இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு ஃப்ரீ டைமே கிடைக்காது, கொஞ்சம் டைம் கிடைச்சாலும் ஓடி போய் தூங்கிடுவாப்ல. ஆப்வியஸாங்க, சனி ஞாயிறில் வர என்ன தூங்குறது தான். மோஸ்ட்லி ஃபோட்டோஷூட் செஞ்சுன்னா நாங்கள் போயிடுவோம். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், அதனால சரி வீடியோ எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம். ஸோ ஃபுல்லாக சாப்பிட்டு பயங்கர கண்ணு சொருகுது, இன்னொரு ரவுண்ட் தூங்கிடுவோம்னு நினைக்கிறேன். அநேகமாக தூங்கி அனுப்பிச்சிட்டு ஈவினிங் வந்துட்டு எங்கே போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். வெளியே நம்ம சொல்ற போய் சீக்கிரம் ஒரு ஆள் அதுதான். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஐலைனர் நிறைய பேர் வந்து ஸ்கின் கேர் ஹேர் கேர் டிப்ஸ் கேட்டீங்க, அதே நாங்க தனியா ஒரு வீடியோ போட்டுருக்கோம் பாருங்க. இப்போ அடிஷனலா ஒரு ரெண்டு ப்ராடக்ட் நான் ஆட் பண்ணிருக்கேன். ஆமா, ஏன்னா வச்சிருந்ததெல்லாம் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. இதுதான் வந்துட்டு ரீசெண்டா வாங்கி வச்சிருக்க ப்ராடக்ட், இந்த மஸ்காரா மேபிலின், அப்புறம் ஒரு லிப்ஸ்டிக் ஃப்ரம் திஸ் பியூட்டி அதே சாங்ஸ், இந்த சாங் நல்லா இருக்கு. கிதரியா தேரா இஷ்க் ஹே தேரா, இந்த பாட்டு நம்ம அடுத்து ஒரு ரீல்ஸ் வர போகுது. நேகமா இந்த போன் வீடியோ போடும்போது நம்ம ஆல்ரெடி போட்டு பண்ணிருக்கோம். அலெக்ஸ் இப்பதான் தூ எந்திரச்சு குளிச்சோம். குளிச்சியா? இது எப்ப நடந்துச்சு? இந்த பேரே வீடியோல தெரியாதுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு இப்படி பண்ண கூடாது சொல்லிட்டேன். சும்மா வாரம்னால நம்ம லீவ் போடுறோம்ல, அது மாதிரிதான். இதெல்லாம் ஒரு காரணம். சை, இதுல வேற பாதி பேர் கமெண்ட்ல அக்கா என்ன ஷாம்பு யூஸ் பண்றீங்க அக்கா, அக்கா எப்படி உங்க ஸ்கின் பல பலான்னு இருக்குக்கா, அக்கா உங்க ஹேர் கேர் ஸ்கின் கேர் ரூட்டீன் சொல்லுங்க அக்கா. நான் ரெகுலரா யூஸ் பண்ற தான், மூஞ்சிக்கு எதுமே போட மாட்டேன் மோஸ்ட்லி, வெறும் ஐலைனர், அப்புறம் மஸ்காரா, அப்புறம் கொஞ்சம் லிப்ஸ்டிக், அப்புறம் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதை நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்க பாருங்க, செக் பண்ணி பாருங்க என்ன ப்ராடக்ட்ஸ். ஹேர் கேர் கேட்டிங்கன்னா நான் ஹேர் பெருசா கேரே எடுத்துக்க மாட்டேன் சீரியஸாக. ஆயில் வந்துட்டு வெறும் பேராஷூட் இல்லை என்ன கிடைக்குதோ யூஸ் பண்ணுவேன். ஷாம்பு வந்துட்டு ஒன்று கிளினிக் ப்ளஸ் இல்லைன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் போடுவேன். கிளினிக் ப்ளஸ்ஸா? கிளினிக் ப்ளஸ். கிளினிக் ப்ளஸ் கார் கழுவுறதுக்கு தான் போடுவாங்க. என்ன போடுறாலும் அதே ஷாம்பு தான் நானும் போடுவேன். ஸோ ஹலோ, நாங்களாம் வந்துட்டு கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணுறாள் நாங்களாம். ஸோ பெரிய கேர் எடுத்துக்கிற அளவுக்குலாம் எனக்கு நாலேஜ் கிடையாது, பொறுமையும் கிடையாது, அதனால் இங்கே டிப் கேட்க வேண்டிய ஆள் நான் இல்லை.
Maybe it's because of the gene or something that my hair is good, the texture is good. Yeah, well, now unak purusana vandadhu kuda irukalam. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இந்த ஃப்ரீ ஹேர் எல்லாம் வெறும் வீடியோக்காக மட்டும்தாங்க. வெளியே போறதுன்னா சுருட்டி ஒரு கிளிப்ப போட்டுட்டு தான் வீட்டை விட்டே நகருவேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி கோ அவுட் எங்க போனாலும். ஸோ இப்போ எங்க போறோம்? எங்கேயாவது போவோம் வா, அப்படியே உனக்கு ஏதாவது சில்லுனு குடிக்கணும்னு சொன்னால அப்படியே போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். எனக்கு மட்டும் என்ன தெரியும், நாம வேணா ஷாப்பிங் போவோமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், ஆல்ரெடி முடிஞ்ச அளவுக்கு பண்ணியாச்சு, போதும். விண்டோ ஷாப்பிங் எல்லாம் போயிட்டு வரலாம். ஓகே, சோ டன், நான் ரெடி. நான் இப்ப நான் ரெடியா இருக்கேன். வீடியோ இல்ல, நானும் டச் அப்ல நானும் சொல்லல, ஆடியன்ஸ் எனக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஹாய் गाइस, சோ இப்ப நம்ம எப்படி ரெடி ஆகுது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கே ஹான் நெக்ஸ்ட். One seat. Finished. ஜி, இந்த வெள்ளை முடிக்கு டை அடிக்க வந்துட்டீங்க. How do I tell you? Let's leave, yeah? Okay, fine. போலாம் வாங்க. Okay, so வாங்க போலாம். கிளம்பிட்டோம். இப்போ வந்துட்டு... Mask is mandatory. நம்ம என்ன ஆடி கொடுக்காம மாதிரி தான் போடுறோம். மேடம் வந்து ரோஸ் மில்க் கடைக்கு போனோம். நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஏரியா ரோஸ் மில்க் ராஜா. ஹாய், ஸோ ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம். பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு வெளியே. செம்ம மழை சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். மேடம் என் பேர் நல்லா சேஃபாக உட்காந்து வந்துட்டாங்க பார்த்தீங்களா. குட்டியாக இருக்கிறது எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்களா. அப்படியே ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு பப்ஸு மலைக்கு ஃபுல் ஜங்க், ஃபுல் ஜங்க் ஃபுட்டு தான். பப்ஸு, கேக்கு, பிஸ்கெட், சாக்லேட், சாக்லேட். பசங்க வர வருவாங்க, இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க இப்போ. ஸோ காட்ஸ் இல்லான்ட்டு மூவிஸ் பார்த்துட்டு அப்படியே ஃபன்னாக போய்ட்டோம் சாட்டர்டே நைட்டு. அவ்வளோதான், இதான் நம்ம பிளான். அவ்வளோதான், பார்க்கலாம். முடிஞ்சால் நாங்கள் நைட்டு ஒரு போகணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், போனால் நாங்கள் கண்டிப்பாக அதை வீடியோ எடுக்கிறோம். நாங்கள் ஆனால் வாய்ப்பு கம்மி தான், ஏன்னா காலையில் வரைக்கும் காட்ஸ் ஆடிட்டு அப்படியே மட்டையாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமாம், அப்படி தான் பண்ணுவோம். ஓகே கைஸ், பார்க்கலாம். அப்புறம் டின்னர் என்ன மேடம்? தெரியுமாங்க. இப்பதான் வந்துட்டு தெரியுது. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு எல்லாம் லைஃப் வந்துட்டு அப்படியே ஃபேரி டேல் மாதிரி இருக்கும் நினைச்சுக்காரீங்க. Have a happy, நீங்கள் என்ன டேயில் பார்க்குறீங்களோ அந்த டே வச்சுக்கோங்க. அவ்வளோதான், பாய் பாய் பாய்.